குறிப்பிட்ட காலத்திற்குள் நடப்பு நிதியாண்டிற்கான மூலதன செலவு இலக்கை எட்ட வேண்டும் என மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். அந்த அமைச்சக அதிகாரிகளுடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடான 28,628 கோடி ரூபாயை நடப்பு நிதியாண்டிற்குள் பயன்படுத்த வேண்டும் என நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து நிதியமைச்சகத்தின் எக்ஸ் தள பதிவில் நேற்றைய ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் வீட்டுவசதி திட்டம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வீடுகளுக்கான தேவை பெருகி வருவதை கருத்தில் கொண்டு திட்டங்களை விரைவில் நிறைவேற்றுமாறும் அதிகாரிகளை மத்திய அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்.